ஹே காய்ஸ், இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். க்ரோசரி ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே சமையலுக்காக வாங்கிட்டு நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள போயிட்டு இருப்பா. இப்போ இவ யாருன்னு தெரியாதுல, இவ புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கான்னு அங்க இருக்க பாடி கார்ட்ஸ்க்குலாம் தெரியாது. இவங்க செக்யூரிட்டிஸ் போல அவங்களுக்கு எல்லாம் தெரியாது யாரா இந்த பொண்ணு வேகமா வீட்டுக்குள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தடுக்க வருவாங்க. யாரோ நம்மள தப்பா நடந்துக்கு போறாங்க, யாரோ கடத்த போறாங்கன்னு நினைச்சிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவா, கையில வச்சிருந்த அந்த பேன் ஒண்ணு வாங்கிருப்பா, அதை வாங்கி மட்டுன்னு அவங்க மண்டையிலே ஒண்ணு போடுவா. அதுல ஒருத்தவ மண்டையை உடஞ்சு போயிரும். ஏ யாராது என்ன தொட்டிங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை இல்ல, உங்களை அடிச்சு சாவடிச்சிருவே அப்படின்னு சொல்லிட்டு தனியா கத்திட்டு இருப்பா. என்னடா இங்க சவுண்ட் கேக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த சவுண்ட் கேட்டுட்டு ஹீரோ கரெக்டா வந்துருவான். ஹீரோயின் கீழே உட்காந்துட்டு கத்திட்டு இருக்கத பாத்துட்டு, என்ன பண்றீங்க, இவங்க புதுசா நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க, இந்த பொண்ணு என்னோட ஹவுஸ்மேட், ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த ரெண்டு பசங்களை மிரட்டி அமுச்சு விட்டுட்டு ஹீரோயின் அழகா கீழே உட்காந்துருப்பால அவகிட்ட அப்படியே கையை நீட்டுறான். கை பாருங்களேன் அப்படியே பிங்க் அழகு இருக்குல்ல. சரி ஓகே, கதைக்குள்ள வருவோம். கையை நீட்டவோ அப்படியே தடுமாறி எஞ்சி நிக்கிறான். அவ கீழே ஒரு ஃபோர்ஸ்ல விழுந்துட்டால, சோ அவளுக்கு கால் சுளுக்கிடுச்சு, தத்தி தத்தி நடத்திட்டு இருக்கா. அவளால நடக்கவே முடியல. உடனே வேகமா ஹீரோ அவள் தூக்குற மாதிரி தெம்ப தூக்கிடுறான். தூக்கிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கான். இங்க பாருங்களேன், அவன் தூக்கிட்டு போகவும் இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அப்படியே அவன் ஃபேஸையே ரசிச்சு பாத்துட்டு இருக்கா. நல்லாதான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான், ஆனா அவன் மூஞ்சில ஏதோ ஒரு குறை மாதிரி எனக்கு தெரியுது. என்னன்னு பார்த்தா அடுத்த செகண்ட் டொம்முன்னு அவளை கீழே போட்டுட்டு விழுகிறான். அவ்வளவு பெரிய வெயிட்டை எப்படி அவனால தூக்க முடியும், பப்பரக்கேன்னு கிடக்குறான். உடனே பாஸ் பாஸ் சாரி பாஸ் நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிப்பா. பாவம், அவனை எந்திரிக்க விடாம திரும்ப அவன் மேலேயே உழுவா. இது மாதிரி ரெண்டு மூணு டைம் பண்ணிக்கிட்டே இருப்பா. போச்சு, அவன் இடுப்பு என்ன ஆகுறது, ஐயோ குண்டச்சே உனக்கு இருக்குடி, எந்திரடி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வீட்டுக்கு தத்தி தத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அவளை இவன் கூட்டிட்டு போயிட்டு இருந்தான், இப்ப இவனை இவ கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்படியே மெதுவா ரூமுக்கு கூட்டிட்டு போனா இடுப்பு வலிக்குதுல, டக்குன்னு அவனால கீழே படுக்க பேலன்ஸ் பண்ண முடியல. நம்ம ஹீரோயின் கழுத்தை பிடிச்சறான். பிடிச்ச உடனே அவளுக்கு உடனே ஃபீலிங்ஸ் பாருங்க, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. அப்படியே நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் தோல் மேல கையை போட்டு பக்கத்துல அப்படியே கிஸ் பண்ண வர மாதிரியும் இமேஜின் பண்ணிக்கிறா. சடனா என்ன பாத்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். உடனே மூஞ்சி பாருங்களேன், ஹீ ஒண்ணு இல்ல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிதானத்துக்கு வரா. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, நான் உங்களுக்காக சூப் எடுத்துட்டு வரேன், போய் சமைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல வேக வேகமா ஓடிடுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்காக சூப் செஞ்சுட்டு அழகா அவள் நல்லாவே கேர் பண்ணிக்கிறா. சூப் சூடா இருக்கும்ல, அதனால ஃபூ ஃபூன்னு ஊதி ஊதி குடுத்துட்டு இருப்பான். இத பார்த்ததும் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. அப்படியே சோகமா ஒரு சென்டிமெண்டலா அவளை பார்த்துட்டே இருக்கான். நம்மள இவ்வளவு கேர் பண்ணிக்கிறாளே, நம்மள நல்லா பாத்துக்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறான். சூப் ஊட்டி விடுறதெல்லாம் ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டே இருக்கான். அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. இவ்வளவு நல்லா தனிமையா இருந்தால இப்போ இவனை பாத்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கவும் அதுவும் இவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு இருக்கவும் உனக்கு ரொம்பவே பிடிச்சிடுது. நல்லா அவளை கேர் பண்ணி அவனை தூங்க வச்சிட்டு இருக்கா. அவ அழகா டயர்டா தூங்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் ரசிச்சுட்டே இருக்கா. நைட்டு ஃபுல்லா அவனை ஃபுல்லா பாத்துட்டே இருக்கா. இவ தூங்கவே இல்ல, காலையில விடியுது இங்க பாருங்க, டயர்ட்ல பப்பரக்கேன்னு படுத்து தூங்கிடுறா. எப்ப தூங்கினான்னு அவளுக்கே தெரியல. இந்த தூக்கத்துல கொரட்டை வேலை விட்டுட்டு இருக்காளா, இவ உருட கொரட்டையில நம்ம ஹீரோவே முடிச்சிடுறான். இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கான்ட்டு அப்படியே பொட்டேட்டோ மாதிரியே இருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோ நார்மலா எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்க, இன்னும் இப்படி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிடுவாங்க. நம்ம புண்ணிய கொடி என்ன பண்றான், அவன் அழகா தூங்கிட்டு இருக்கத ரசிக்கிறான். அதை பார்த்தது இவ தூங்கிட்டு இருக்கவோ நைட் ஃபுல்லா நம்மளை கேர் பண்ணுவோம், இவ இப்பதான் தூங்குறா போல அப்படின்னு அவளை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுறான். அப்புறம் அவன் கொண்டையை பாக்குறான். எப்பவுமே அவன் கொண்டையை பிடிச்சி கூட்டிட்டு போறது, அவன் கொண்டைனா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவளோட கொண்டையில டாயிங் டாயிங் அப்படின்னு தட்டி விட்டுட்டு அவ தூங்குறத பாத்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப தூங்கி முடிச்சுட்டு நம்ம நெளிவோம்ல, அது மாதிரி நெளியறான். ஏதோ ஒரு ஏறு போற மாதிரி இருக்கு. சேச்ச, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நம்ம ஹீரோயின் அங்க கொரட்டை விட்டுட்டு இருக்கா. அந்த சவுண்ட் கேக்குறா, முழிச்ச உடனே கொரட்டை சவுண்ட் கேட்கவும் இவனுக்கு என்னடா சவுண்ட் கேக்குது அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பி பாக்குறான். அவன் முழிச்சிடுறா. முழிச்ச உடனே இவ வேக வேகமா தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அவன் முழிச்சிட்டு இருக்க தெரிஞ்சுட்டு குண்டச்சு எனக்கு பசிக்குது அப்படின்னு தூக்கத்துல நடிக்கிறாங்களாமா. அவன் உடனே ஓகே பாஸ் ஓகே பாஸ், உங்களுக்கு திரும்ப சூப் செஞ்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வேகமா சமைக்க போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் அவ பின்னாடிய பார்த்துட்டு ரசிச்சு
பிடிக்கும், அது மாதிரி இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால வேணும்னே நம்ம குண்டச்சி வேணும்னே நம்ம ஹன்சிகாவை நிறைய வேலை வாங்குறான். அதை எடுத்துக்கொடு, இதை எடுத்துக்கொடு, தலைவன் எடுத்து காலில் வை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா, நான் ராஜா மாதிரி ஃபீல் பண்றேன், எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹன்சிங் வரத பார்த்துட்டு சரி சரி நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு, எனக்கு இடுப்பு ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் மசாஜ் பண்றியா, ஸ்ப்ரே அடிச்சு விடுறியா அப்படின்னு கேட்கிறான். உடனே நம்ம ஹன்சிகாவும் ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்ப படுக்க வச்சு முதுகில மசாஜ் கொடுத்துட்டு இருப்பான். இப்ப டக்குன்னு அவனுக்கு ஒரு கால் வரும், எதார்த்தமா பேச ஆரம்பிச்சிருவான். வலி இருந்தா லைட்டா தொட்டாலே ரொம்ப பெயின் ஆகும்ல, இதை நம்ம ஹன்சிகா கவனிக்கிறான். என்னது இது இவ்வளவு வேகமா பண்றேன், இவர் பாட்டுக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா வேகமா வச்சு அழுத்துறான். அவன் பாட்டுக்கு எதையுமே கண்டுக்காம இருக்கான், கண்டுபிடிச்சிடறான் இவன் ஏதோ ஃப்ராடு பண்றான் அப்படின்ட்டு. இந்த சீன் இங்க அப்படியே கட் ஆகுது. கீழே அந்த ரெண்டு பாடி கார்ட்ஸ் இருப்பாங்கல்ல செக்யூரிட்டிஸ் மாதிரி, அவங்க ரெண்டு பேரும் பாஸ் என்னடா இப்படி பண்றாரு, எனக்கு என்னமோ அந்த பொண்ணை கரெக்ட் பண்றாரு, ஆனா ஒரு வேலைக்கார பொண்ணு கிட்ட இப்படி நடந்துக்கிறாரு, ஒருவேளை பாஸுக்கும் அவங்களுக்கும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப கரெக்டா பின்னாடி ஹன்சிகா வந்துடுறா. என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேசினதை சார் கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுவா. ஐயோ வேணாம் மேடம் வேணாம் மேடம் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஓகே ஓகே வாங்க உங்களுக்கு ஒரு வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தான் இடுப்பு வலிக்குதுல்ல, அவனை கொஞ்சம் சரி பண்ணுங்க, அவனுக்கு போய் மசாஜ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருப்பா. உடனே ஐயோ பாஸுக்கு உட முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வேகமா அவனை தரத்தர நிறுத்திட்டு போய் இடுப்புல மசாஜ் பண்ணுவானுங்க. இது அவனுக்கு செம்ம கடுப்பா கூட, விடுங்கடா விடுங்கடா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, கருவை பிடிச்சவனுங்களா போங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இப்ப கரெக்டா ஹன்சிகா கூட வந்துட்டு ஓ வேலை தானே இது அப்படின்னு கத்துறான். ஆமா என்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க அப்படின்னு திம்மரா கேக்குறான். இல்ல அது வந்து அப்படின்னு பாருங்களேன் கூணி குறைய உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோயின பாருங்க, கால் மேல காலை போட்டு தெனாவட்ட பாஸ் முன்னாடி உட்காந்துருக்கான். என்கிட்ட போய் சொன்னீங்கல்ல வேணும்னு எனக்கு எப்படி எல்லாம் வேலை வாங்கியிருக்கீங்க, அப்ப நீங்க எனக்கு அசிஸ்டண்டா கொஞ்ச நேரம் வேலை பாருங்க, எனக்கு போய் காஃபி போட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. இப்படி கியூட்டா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காப்ப இப்ப சடனா நம்ம ஹீரோவோட அம்மா கால் பண்றாங்க, ஒரு பிளைண்ட் டேட் பிக்ஸ் பண்றாங்க. பிளைண்ட் டேட்னா யாருன்னே தெரியாது, ஒரு பொண்ணு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்க போறாங்க டேட் பண்றதுக்காக. சரி ஓகே அம்மா சொல்லிட்டாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன கூட்டிட்டு போறாங்க. லிப்ட்ல அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணு இருக்கால பேக்ல ஒரு போஸ்ட் கொடுத்து நிக்கிறாள், இந்த பொண்ணு தான் கொடிக்கு பார்த்த டேட்டிங் பண்ற பொண்ணு. இந்த பொண்ணுக்கு நம்ம கொடியை பார்த்தோன்னா எந்த ஃபீலும் வரல, சும்மா கேஷுவலா தான் பேசிட்டு இருக்கா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு வேகமா ஹீரோ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். என்ன ஹன்சிகா பண்ற, என்ன குண்டச்சி பண்ற, இங்க வந்து நில்லு அப்படின்னு சொல்றான் இவன். இல்ல பாஸ் இல்ல பாஸ் நீங்க போய் பேசுங்க, நான் எதுக்கு டிஸ்டர்பன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நழுவ பாக்குறான். உடனே அவளை தரத்தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சுட்டு இங்க உட்காரு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹன்சிகாவை பார்த்ததும் இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறா. உடனே அதெல்லாம் எங்கேயும் பாத்துருக்க மாட்டீங்க, இந்த பொண்ணு என்னோட ஹவுஸ்மேட், என் கூட தான் இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே இவ திரு திருன்னு முழிக்கிற அந்த பொண்ணை பார்த்துட்டு ஐயோ நம்மள கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. இவனுக்கு நல்லா தெரியுது இந்த பொண்ணு யாருன்னு, கண்டுபிடிச்சிட்டா இவ, இதை பார்த்தனா அவளுக்கு ஐயோ நம்மள கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு முழிய பாருங்க, திருட்டு முழி முழிக்கிறா. இதை நம்ம ஹீரோ நோட் பண்றான், இவ ஏன் இப்படி டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். இவன் பாக்குறத பார்த்துட்டு பாஸ் ஒண்ணுல பாஸ் அப்படின்னு இவ சிரிக்கிறா. அப்படி இந்த எபிசோட் முடியுது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அடுத்த எபிசோட் இருக்கு, போய் அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. நாளைக்கு அடுத்த எபிசோட் பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.